Well, you guys are definitely in the right place at the wrong time. இப்ப நாம அந்த ரெண்டு இடத்துக்கு தான் போகணும் நண்பா. கிளியர் கரப்டட் ஜோன்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போயாகணும். நம்மளோட வாகனம் வெளியே தான் நிற்குது அந்த குதிரை, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகாது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. உள்ளே கொண்டு போக முடியாதுன்னு, அதனால் நம்ம வெளியவே விட்டுட்டு வந்தோம். வெளியவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கேயும் போயிருக்காது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ரெண்டு இடத்துக்கும் போகணும். ஒன்று கிட்டேயே இருக்குது, இன்னொன்று தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும் போல். ஒரு 800 தூரம் போகணும் போல் ஸ்டெப்பு. ஓகே, நம்மளோட ஸ்ட்ரைடர் இங்கே தான் இருக்குது, இது எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேப் இருக்குது, மேப் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். அப்பப்போ மேப் ஆன் பண்ணி பார்த்தோம்னா ரூட் எப்படி கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோமா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படியே போகலாம், ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ரைட் சைடில் போகணும் போல். இதோ பாருங்கள், ஒன்று கிட்ட தான் இருக்குது, 250 தான் இருக்குது டிஸ்டன்ஸு. இன்னொன்று தான் பார்த்தீங்கன்னா 800 இருக்குது டிஸ்டன்ஸு. நம்ம எதுக்கு சேவ் பண்ணிடலாம். நான் இவ்வளோ நேரம் மொக்க போட்டுட்டு இருந்தோம்லாம் பேசிக்கிட்டு, திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது நண்பா, நான் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ளே ஸ்டேஷனில் விளையாடிட்டுருக்கேன்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படியே ஆஃப் ஆயிரும். ஓகே, எல்லாமே திரும்ப கரண்ட் வந்தோடனே நான் ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லாஸ்ட்டாக விளாண்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்காது, ரொம்ப முன்னாடி இருந்து வரும் வச்சுக்கோங்களேன், அப்படி தான் நடக்கும். அதனால தான் நான் அப்பப்போ இந்த சேவ் பண்ணுறதெல்லாம் போய் பண்ணிடுறது. ஒவ்வொரு டைம் நான் விளையாடும் போது நடந்திருக்கு நிறைய டைம், சொல்லப்போனால் திடீர்னு கரண்ட்டு போயிடும். கரண்ட் வந்தோடனே எடுத்து ஆன் பண்ணனே வச்சுக்கோங்களேன், இப்போலாம் நான் இப்போ விளாண்ட கடைசி ஒரு அரை மணி நேரம் இருக்காது, ரொம்ப முன்னாடி இருந்து தான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய இது பழைய இடத்துலேருந்தே வர மாதிரி இருக்கும். அதனால தான், ஏன்னா இப்போ தான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மொக்க போட்டுட்டு இருந்தோம் அந்த வில்லேஜில், அந்த மரியா அப்படிங்கிற பொண்ணு கூட இல்லையா, அவ்வளோ நேரம் மொக்க போட்டுட்ருக்குறோம். ஸோ கரண்ட்டு போயிடுச்சுன்னா திரும்ப அவங்க மொக்க போடுறத போய் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும் அங்கே நின்று, அதனால தான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ அங்கங்கே பார்க்குறதுலாம் சேவ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே காய்ஸ், அங்கே ஏதோ போகுது, என்ன அது, ஏதோ வண்டி மாதிரி இருக்குது, குதிரை வண்டியா? இல்லை இல்லை, குதிரை வண்டி இல்லை, அது ஏதோ ஒரு நண்டு போல நண்பா, பெரிய நண்டு. ஆமாம் பாருங்களேன், அது ஒரு பெரிய நண்டு, 8 கால் இருக்க பாருங்கள் கீழே, ஸ்பைடர் மாதிரி, செல் வாக்கர்னு போட்டிருக்கு. ஸோ அதோடய வீக்னஸ் பாயிண்ட்லாம் தெரியுதுல்ல, அதுலேயே போடலாம். வாவ், சூப்பர் நண்பா, வேறு லெவல் பண்ணிட்டோம். பரவாயில்ல, அது நம்ம பக்கம் திரும்பி நம்மளை எய்ம் பண்ணி நம்மக்கிட்ட வேகமாக கோவப்பட்டு வரதுக்குள்ளாரே அதோட கதையை முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம இதுக்கிட்ட பக்கத்தில், அதாவது க்ளோஸில் நம்ம வந்து மாட்டல, மாட்டினா தான் இதுங்க நம்மளை எந்த மாதிரி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். இது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, யாரோ ஹெல்ப் கேட்குறாங்கள. ஓகே காய்ஸ், அங்கே பாருங்கள். ஓகே, எனிமீஸ் வந்து நம்ம ஆளுங்களை துரத்துறாங்க போல, ஒரு பொண்ணை. ஸோ இவனுங்களை போடுத்தள்ளலாம். ஓகே, இன்னும் இங்கே ஒருத்தக்குறான். ஓகே, இன்னும் இருக்கிறானுங்களா? அது அங்கே இருக்கிறானுங்க பாருங்க, வரான் 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 வரான். ஓகே ஓகே, நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பா, எல்லாரையும் முடிச்சாச்சு. ஓகே, நம்ம இவனுங்க கிட்ட இருந்து தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த லேடி வேற பார்த்தீங்கன்னா, அந்த பொடி வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, என் கூட வந்து பேசுங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறா, வரேன் கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணு. போகலாம் போகலாம். எங்கே இருக்கிறா? அதோ இங்கே தான் இருக்கிறா அந்த பொண்ணு. அவ்வளோதானா, வேறு எதுவும் பேச மாட்டா போல, ரொம்ப நேரம் எதுவும் பேசுவேன்னு நினச்சேன், சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டா. பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்து போ, திரும்ப வந்துட போகிறானுங்க இங்கேருந்தாவது. ஓகே,
ஸோ ஓகே நண்பா, நம்ம போக வேண்டியது தான், பேக்கில் தான் போகணும். நம்ம ஆல்ரெடி வழி மாறி தான் வந்திருக்கோம் போல் நண்பா. இங்கே பாருங்களேன் மேப்பில். ஓகே ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் வழி மாறி முன்னாடி வந்திருக்கிறோம்னு பாருங்களேன். ஓகே, மேப் போட்டு பார்க்கலாம். ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இன்னும் போகணும் போல். அப்படியே போவோம். நீ நடுவில் ரிவரை கிராஸ் பண்ணுற மாதிரி மேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியல. சின்னதாக பிரிட்ஜுமாக இருக்கும் போல், அதுலேயாவது கிராஸ் பண்ணலாம். ஓகே பாருங்கள், இந்த ரிவரை கிராஸ் பண்ணுற இடத்த நம்ம தாண்டியே வந்துட்டோம் போலையே. எங்கடா இருக்குது? மேப்பில் பார்த்தா கொடுத்துருக்குறானுங்க, பட் நம்ம நேரில் திரும்ப கேம்குள்ளார வந்தால் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஓகே இதுவாக இருக்குமோ? ஆனால் இது ரிவரையே கிராஸ் பண்ணலையே. இப்போ பார்க்கலாம் மேப்பில் எங்கே இருக்கிறோம்னு. பாருங்களேன், ரொம்ப தூரம் வந்துட்டேன். என்னடா அது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கம்மன் அப்படியே கிராஸ் பண்ணிடலாமா? அப்படியே கிராஸ் பண்ணிடலாம் தான், பட் என்னென்னா அந்த பக்கம்லாம் அனிமல்லாம் இருக்குது, மிருகம்லாம் மாட்டிக்குவோம் தான். பார்த்துக்கலாம், அப்படியே போகலாம், தண்ணியிலே போகலாம் அந்த இடத்துக்கு. எப்படியும் தண்ணியில் போனால் அந்த பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி இடம் தெரியும் தான் ஆகணும். இப்போ பார்க்கலாம் மேப்பில். ஓகே, ஒரு ஸ்டெப் முன்னாடி போனால் போதும் போல். ஓகே, பிரிட்ஜெல்லாம் எதுவும்லாம் சும்மா அப்படியே கடந்து வர மாதிரி தான் போகலாம். நம்ம சும்மா மேப்பில் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஏதோ ரோடு இருக்கிற மாதிரி, ஆற்ற கடந்து போகிற மாதிரி, பட் பெருசாக ஒன்றும் இல்லை. நடப்போங்கடா. ஓகே நண்பா, இப்போ நம்ம அங்கே இருக்கிற இதெல்லாம் போட்டு தான் ஆகணும். போடலாம். ஓகே நமக்கு முன்னாடி தான் எல்லாம் இருக்குது போல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட்சரை போடலாம், ஏன்னா வாட்சர் தான் ரொம்ப டேஞ்சர். சூப்பரில், ஒரே ஷாட்டில் முடிச்சாச்சு அதோட கதையை. ஸோ அடுத்து இன்னொரு வாட்சர் இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, இன்னொரு வாட்சர் வருது. வா, வேற லெவல் நண்பா, செம்மையாக போட்டோம். ஓகே, இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் இந்த கிரேசர் தான், அதாவது இந்த மான் மாதிரி இருக்கும்ல, அது தான். ஸோ அதை ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது நம்மளை பெருசாக கஷ்டப்படுத்தாது. இதோட கதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இன்னும் எங்கே இருக்குது? ஓகே, எங்கள் லாங்கில் ஒன்று இருக்குது, இது ஒன்று முடித்தா போதும். சூப்பர் நண்பா, நம்ம இந்த இடத்துல நமக்கு முன்னாடி இருந்த எல்லா அனிமலையும் நம்ம போட்டுட்டோம், அதாவது வாட்சர் அப்புறம் கிரேசர் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஏன்னா நம்ம ரெண்டு இடம் கொடுத்துக்கிறாங்க, ரெண்டு இடத்துல நம்ம ஒரு இடத்துக்கு கூட நம்ம போகல. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய ஆபத்தெல்லாம் இருக்குது, அதை தான் நம்ம எல்லாத்தையும் தாண்டி பொறுமையாக போயிட்டுருக்குறோம். பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். இப்போ பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டாவது இடம், அதாவது ஃபஸ்ட் இடம். ஓகே காய்ஸ், அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அனிமல்லாம் இருக்குது போல். ஸோ திரும்ப இங்கேயும் நம்ம போட்டுதான் ஆகணும் இது எல்லாத்தையும். ஓகே, நம்ம தேடி வந்த இடம் இங்கே தான் இருக்குது. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே, போச்சு போச்சு, இது நம்மளா போட போகுது. ஓகே சூப்பர், இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஓகே ஸ்கேன் பண்ணலாம், இதுக்கு மேலே இங்கே தான் இருக்குதா என்னன்னு தெரியல.
ஓகே லெவல் 10 ரீச்சுடு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளியர் கரப்டட் ஜோன்ஸ்னு எழுதிருக்கு, அதில் பாருங்கன்னா ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போகிற இடத்துல இருக்கிற அனிமல்ஸை நம்ம கொன்று அந்த இடத்த கிளியர் பண்ணுறது தான் கிளியர் கரப்டட் ஜோன்ஸ் போல், அவங்க கொடுக்கறது போல். ஸோ பாருங்கள் இப்போ எதுவும் காமிக்கல அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ போகலாம், அதாவது ரெண்டாவது பிளேஸ்க்கு. அப்படின்னா நம்ம ரெண்டாவதாக போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொன்று அந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணுறது தான் கிளியர் கரப்டட் ஜோன்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம போகலாம் ரெண்டாவது இடத்துக்கு. Seems almost to eat away at metal. Maybe that's what drives the machines mad. Might find a way to use it someday. Okay, நாம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப தூரம் இருக்குது, ஒரு 500 இருக்கு டிஸ்டன்ஸ். போலாம். ஓகே, இந்த வழியில் தான் போகணும். இங்கே பாருங்கள் நேராக போகணும் போல. ஓகே, இந்த இடம் வேறு ஆபத்தாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலையே. எல்லாம் பார்த்துருச்சுங்க. ஓகே, இங்கேயே இருந்து இருக்கிறத போட ட்ரை பண்ணுவோம். ஓகே, அம்மா தீந்துருச்சு, இங்கே வேறு ஒன்று வருது. ஆஹா நண்பா, இது வாட்சர். ஓகே, மாட்டினம்னா அவ்வளோதான். சைலண்ட் அட்டாக் பண்ணிடலாமா? ஓகே, அம்பே இல்லை, நான் வேறு எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். கிராஃப்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட ஸ்ட்ரைடர் பாருங்கள். ஓ மை காட் காய்ஸ், இங்கே பாருங்கள், எனிமீஸ்லாம் வந்துட்டானுங்க போல். போச்சு நண்பா, எனிமீஸையும் போடணும் போல. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ப்ளூ கலரில் மனுஷங்க தெரிகிறாங்களே, அவங்களாம் நம்மளுங்க, மற்றவங்களாம் எனிமீஸ். ஓகேயா? அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஆளுங்களை வேறு போட்டு தள்ளிட்டானுங்க. ஓகே, என்னையும் போடுறானுங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா வேற காலி ஆயிடுச்சு. ஓகே, அந்த புல்லுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் இல்லையா? ஓகே, அவனை பார்த்துக்கலாம். ஓகே, எங்கள் ஸ்ட்ரைடர் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொன்றுச்சு, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தக்கிறான். ஓகே, இங்கே ஒருத்த வரான். ஓகே நண்பா, இன்னும் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், இந்த புல்லு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். இவனை பாருங்க, அப்படியே போடுறோம் பாருங்க, இங்கே தான் இருக்கான். எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? ஓகே இருக்கட்டும், நம்ம இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் நமக்கு பின்னாடி வேறு நிறைய அனிமல்லாம் இருக்குதுல்ல, கிரேசர் இருக்குது, வாட்சர் இருக்குது. ஒரே ஒரு வாட்சரையும் ஒரே ஒரு ரெண்டு கிரேசரையும் தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய மனுஷங்க தான், பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே பாருங்கள், முன்னாடி நிறைய அனிமல் இருக்குது. ஸோ நம்ம சைலண்ட்டாக இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போக பார்ப்போம். பொறுமையாக போகிறோம், இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறோம், கிளம்பிகிட்டே இருக்கிறோம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து வாட்சர். ஓகே, அங்கே பாருங்கள், முன்னாடி வாட்சர்லாம் இருக்குது, அதோட பார்வையில் படக்கூடாது, அப்படியே நம்ம பேக் வந்துடலாம் இங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டு.
ஓகே, இங்கே நிறைய பேர் செத்து போயிருக்கிறானுங்க நம்ம அம்பு விட்டதில். ஸோ இவனை கிட்டேருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம போக வேண்டியது தான். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிருக்கு இதுக்கு தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுங்கிறது. ஓகே, இப்போ நம்ம போகணும். அங்கே போகிற வழியில் வேறு வாட்சர் இருக்குது, அது போட ட்ரை பண்ணலாம். ஓகே, நைட் ஆகி விடிஞ்சே போச்சு. நைட் ஆகி விடிஞ்சு போச்சா, இல்லை நாம் இங்கே ஈவினிங் ஆகி நைட் ஆக போதும், நைட் ஆக போதா என்னன்னு தெரியல. சோக்கே இருக்கட்டும். ஓகே, இங்கே கரெக்டாக ஒன்று இருக்குது கேப்பில். ஆ, வருது 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 வருது, கரெக்டாக மாதிரி கண்ணுலேயே போடணும் நண்பா. ஆஹா, சரியாக படலை போல போச்சு, எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க. மாட்டினேன் நான் அவ்வளோதான். சி நண்பா, அவ்வளோதான் நான் காலி. எப்படி டைவ் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அது பவர் விடும்போது நம்ம டைவ் அடிச்சிடணும். ஓகே, அதோட கதை முடிஞ்சிருச்சு. மொத்தம் மூணு இருந்துருக்குது போல் இந்த இடத்துல, மூணையும் முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, அங்கே இருக்குது போய் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வேறு நிறைய இருக்குது. எங்கே நம்மளோட அனிமலை காணோம்? ஓகே, அது அங்கே தான் நின்றுட்டுருக்கு. சரி இருக்கட்டும், நம்ம அப்படியே இங்கே போய் எடுக்கலாம். இன்னும் ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சு, இன்னொன்று ஏதாவது இருக்குதா? டவுட்டாக தான் இருக்குது. எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருக்கும். வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடிச்சிருவேன். கையில் தான் அந்த கத்தி மாதிரி ஒன்று இருக்குல்ல, கடப்பாற மாதிரி, அதை வச்சு சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, க்ளோஸ்லலாம் இருந்துச்சுன்னா. ஓகே, இங்கே இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் கொண்டா நமக்கு நிறைய பிளேஸ், அதாவது கம்மியாக கொஞ்சமாவது பிளேஸ் கிடைக்கும், அப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் என்ன இனம்னே தெரியல, புதுசாக இருக்குது. ப்ராட் ஹெட், இதோட பேர் வந்து ப்ராட் ஹெட்னு போட்டிருக்கு. நாம் மாடுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம், எறும்பு மாடு, காட்டு மாடு இல்லையா? பாருங்கள் கொம்பு எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இங்கே வேறு ஒன்று அட்டாக் பண்ண வருது. வா, இது பாருங்கள், நான் டைவ் அடித்தோன்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் திரும்புது. ஓகே, அவ்வளோதானா? ஓகே, இது இங்கே ரெண்டு தான் நான் பார்த்துருக்குது போல், அதனால் நான் தப்பிச்சிட்டேன். மொத்த கூட்டமே என்ன பார்த்துருந்துச்சுன்னா நான் அவ்வளோதான் காலியாக இருப்பேன். நேரம் எல்லாமே இல்லை என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கும் இல்லையா? ஓகே, ஆனால் இதுங்க பார்க்க நல்லா பயமாக தான் இருந்துச்சு. மாடு மாதிரி, மாடு தான் அது, மாடை வச்சு தான் பண்ணிக்கிறாங்க. நல்லா காட்டு மாடெல்லாம் இருக்கும்ல, கெடா மாதிரி வேறு லெவலில், அதை வச்சு பண்ணியிருப்பானுங்க போல். கொம்பு பார்க்க அப்படி தான் இருக்குது, ஒரு ஏற்றி ஏற்றிச்சின்னா அவ்வளோதான். ஓகே, அங்கே வேறு நான் ஒன்று வேறு டார்கெட் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அது வேறு அம்புக்குறி காமிச்சிட்டே இருக்குது, அதை வேறு ரிமூவ் பண்ணணும். கிரேசர் தான் இருக்கு எல்லாமே, மான் இல்லையா? ஓகே, முடிஞ்சு. நல்லா பாட்டில் கண்ணுக்கு எப்படி தெரியுது பாருங்க, ஒரே போட்டு அவ்வளோதான். ஓகே, எல்லாம் ஓடுது இல்லை, அலர்ட் ஆகி பின்னாடி இருந்து தான் வந்து நம்மளை போட்டிருக்கிறது போகுது. இதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். ஓகே, இதுக்கு மேலே எல்லாம் முன்னாடி தான் இருக்குது. ஏதோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்கல. ஓகே, நாம் போயிட்டே இருப்போம் அப்படியே.
ஓகே காஸ் அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க போல. Got too much already. ஓகே எங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு வந்துட்டோம், இது என்ன இடம்னே தெரில. ஓகே போச்சு நண்பா, பார்த்துருச்சு நம்மளை தான் கூட வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அது பயந்துட்டு ஓடுது. ஓகே யார் அது திரும்ப? ஓகே காய்ஸ் திரும்ப யாரோ. ஓ மை காட் இங்கே பாருங்கள் எத்தனை எனிமிங்க, ஒரே ஒரு பொண்ணெல்லாம் துரத்திட்டு வரானுங்க போல எல்லாம். இது காலையில் நம்ம இருந்த அதே இடம்ல. இப்போ பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு இவனுங்களை. அப்புறம் அங்கே க்ளோஸில் வரோம். இங்கே வேற ஒருத்தனை க்ளோஸ்லேருந்து அடிச்சிட்டே இருக்கான். எனக்கு பேக்கில் வேற ஒருத்தக்கிறான் போல. எப்படி முடித்தேன் பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி சுக்க இருக்கட்டும். இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஓகே அவனும் காலி, நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் போல பேக்கில். ஓகே எங்கே அதான் இங்கே இருக்கிறான், இவன் தான் மேலே வரான் பாருங்கள். ஸ்கேன் பண்ணால் மாட்டிக்குவான். ஓகே சூப்பர் அன்பா, அவன் கதையும் முடிஞ்சு. ஏன்னா அந்த பொண்ணை தான் நம்மளால் காப்பாற்ற முடியல, கொண்டுட்டானுங்க போல். சொக்கை இருக்கட்டும் பார்த்துக்கலாம். ஸோ திரும்ப நம்ம இங்கே இங்கே வந்தவனுங்களோட உடம்புல இருந்து நமக்கு தேவையானதில் அதை வச்சுருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். வச்சிருப்பானுங்க அதனால தான் காமிக்குது. கரப்டட் ஜோன்ஸில் நம்ம ஒன்று தான் கிளியர் பண்ணிக்கிறோம். ஒன்று கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளாரே இத்தனைங்க வந்து நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்குது. இதில் நிறையா மனுஷங்க எனிமீஸ் வேறு. இவனுங்களாம் என்ன இன மக்கள்னு தெரியல. கார்ஜான்னு சொல்கிறாங்களே அது இவனுங்க தான் நினைக்கிறேன், தெரியல. நோரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி நல்லவங்க, நாம் இருக்கிற இடத்துலலாம் மக்கள் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோரா, நோரா இன மக்கள். இந்த மாதிரி எனிமீஸ் மாதிரி வரானுங்களா அவனுங்களா கார்ஜா. ஓகேயா, அதுக்கப்புறம் இன்னும் வேறு மாதிரி இனங்கள்லாம் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது போக போக தெரியும், சொல்லுவாங்க பேசிக்குவாங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். இதிலேயே இவனுங்களாம் அப்பப்போ பேசிக்கிறதுல நான் கேட்டதை வச்சு தான் சொல்கிறேன், கார்ஜான்னு ஒரு இனம் இருக்குது அவனுங்களும் எனிமி மாதிரின்னு. பார்க்கலாம் நம்ம அப்படியே போகலாம். Oh, God.